சென்னை சைதாப்பேட்டை கொத்தவால் சாவடி தெரு குடிசை மாற்று வாரிய பகுதியில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ரேஷன் கடை மற்றும் உடற்பயிற்சி கூடம் ஆகியவற்றை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன், துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், உக்ரைனில் இருந்து தமிழகம் வந்த 1456 மாணவர்களுக்கு 20 மனநல ஆலோசகர்கள் மூலம் ஆலோசனை வழங்கியதில் நேற்று ஒரே நாளில் 753 பேருக்கு தொடர்பு கொண்டதில் 375 மாணவர்கள் நேரடியாக உரையாற்றி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெறுவதே லட்சியம் என்றும், அதற்கு அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகள் நடவடிக்கைகள் மக்கள் அறிவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்.